உங்கள் விஜயும். உலக தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் ஒட்டுமொத்தமாய் எதிர்பார்த்த அந்த ஒரு கதைக்களம், பரபரப்பின் உச்சகட்டம், யாரும் எதிர்பாராத அதிரடியான கதைக்களத்தை காண தவறாதீர்கள். ஏன்னப்பா ஜாலியாக இருந்து ரிவ்யூ பண்ணுற, எங்கே இது இடம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் எல்லாம் தோணும். எஸ் ஜாலியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னால தெரிஞ்சுக்கொள்ள வேணாமா? எஸ் வாங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம், என்ன விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம், இந்த வீடியோவில் நமக்காக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட ஃபேவரைட்டான ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், பாக்கியலக்ஷ்மி. பாக்கியலக்ஷ்மி சீரியலில் நிறைய மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. என்ன ரொம்ப பெரிய பிரச்சனை, பிரளயம், தடம், இதெல்லாம் தாண்டி பேக் டு நம்மளோட ஜெனியை பாக்கியாவோட இல்லத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எப்படி இது சாத்தியம், எப்படி குமார், எப்படி திமிங்கலம் அப்படின்ற மாதிரி நம்மளோட பாக்கியா கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னென்னலாம் விஷயங்கள் ஜெனிக்கு காத்துட்ருக்கு அந்த வீட்டில் இப்படின்ற ஒரு பக்கம் இருக்குது. என்ன அது மட்டும் இல்லாமல் அம்ரிதாவோட அமர்ந்து கிடக்கிற, தூங்கி கிடக்கிற ஒரு விஷயம், எழிலோட கணேஷோட பேக் ரிட்டர்ன் அடுத்த பிரச்சனைக்காக காத்துட்ருக்கு. இந்த கணேஷ்னு கேரக்டரை கொண்டு வந்தது தான் கொண்டு வந்தீங்க, எவ்வளோ பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அதாவது ஒரு சீரியலுக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம், பட் பிரச்சனைக்குள்ளே தான் இந்த சீரியலே இருக்குது. எவ்வளோ பிரச்சனைகளை தான் கொடுக்குறீங்க நம்ம பாக்கியாவுக்கு. ஸோ பார்க்கலாம் நம்மளோட கணேஷோட பிரச்சனை எந்த அளவுக்கான எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயங்களுக்கு போக போதும், அண்ட் அதில் நம்மளோட எழில் எடுக்க போகிற முடிவு என்ன, அண்ட் இந்த முடிவுகள் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை க்ரியேட் பண்ண போகுது அப்படின்ற பல விஷயங்கள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி டிமோட்ஸ் அனுப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.